ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே. அந்த காலகட்டத்தில எல்லாம் எப்போதுமே எல்லா படங்கள்லையும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாலும் அந்த நடிகைக்கு இப்போ வரைக்கும் அதிக எதிர்பார்ப்பும் அவங்கள பற்றிய நிறைய விஷயங்களை பற்றியும் சோஷியல் மீடியாக்களில் அதிகமான அலசல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வரிசையில் ராஜஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய திரைப்பட நடிகை அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். முக்கியமாக இவர் 1956 1979 வரைக்கும் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி அப்படின்னு நிறைய மொழி படங்களில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. என்டி ராமாவ் ராவ் அவங்க கிட்ட, காந்தா ராவ் ஆகியோருடன் பல படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் இவங்க நடித்த படங்கள் அத்தனையுமே ரொம்பவே 100% எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட படங்கள்னே சொல்லலாம். எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. தமிழில் காதலிக்க நேரம் இல்லை, நீயும் நானும், பாமா விஜயம், இந்த படத்துல எல்லாம் இந்த பர்சன் நடிச்சிருக்காங்க. இவங்க யாரும் இல்லைங்க, நம்மளுடைய ராஜஸ்ரீ அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். ராஜஸ்ரீ அப்படிங்கிறது அவங்களுடைய சினிமா பெயராக இருந்தாலும் இவங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அந்த பெயர் தான் கிரேசி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குசுகோகுமாரி அப்படிங்கிறதுல 1945 ஆந்திர பிரதேசத்தில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னா இவங்க நடிகையை தாண்டி பரதநாட்டிய கலைஞர் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இவங்களை பற்றி அடையாளமாக தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வந்து அமேசிங்கான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் பிறந்திருந்தாலும் இவங்களுடைய தந்தை ஒரு தொடர்ந்து நிறைய அதிபராக இருந்தவங்க. ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, 10 சென்னைக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. இவங்களுடைய கணவர் வந்து முக்கியமான நிறைய விஷயங்களில் இவர் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, சில ஆண்டுகள்லேயே அவருடைய கணவர் இறந்திருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மகனுக்கு வெறும் 4 மட்டும்தான். இவங்க எடுத்த விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய தமிழ்நாடு அரசு 2004 ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. கலை மாமணி விருது 2012 இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னா, இவங்க நடித்த அத்தனை திரைப்படங்களுமே எல்லாருக்கும் இப்போவும் ஞாபகம் வரக்கூடிய படங்கள் தான். 1978 இரவு 12 அப்படிங்கிற படம், 1976 வீடு வரை உறவு, அது மட்டும் இல்லாமல் 1975 கிட்டத்தட்ட 3 படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதில் ரொம்பவே அழகான கதாபாத்திரங்கள் இவங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். அமுதா, நாளை நமதே, சுவாமி ஐயப்பன், இந்த படங்கள்லாம் என்றைக்குமே மறக்க முடியாது. 1974 அக்கறை பச்சை, நேற்று இன்று நாளை, 10 பந்தம், பட்டிக்காட்டு, பொன்னையா, ஸ்கூல் மாஸ்டர், எல்லைக்கோடு, 1971 யானை வளர்த்த வானம்பாடி மகன், ஆதி பராசக்தி, பாட்டொன்று கேட்டேன், பொய் சொல்ல சொல்ல பொய் சொல்லாதே, நீதி தேவன், பஞ்சம் 10 பசலி, சொர்க்கம், நம்ம வீட்டு தெய்வம், குமார சம்பவம், இப்படிங்கிற ஏகப்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. சிங்கப்பூர், சீமான், அடிமை பெண், பூவா தலையா, உலகம் இவ்வளவுதான், குடியிருந்த கோவில், சிரித்த முகம், டில்லி மாப்பிள்ளை, நீயும் நானும், கல்லும் கனியும், செல்வ மகன், இப்படின்னு படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாகதேவதை அப்படிங்கிற ஒரு படத்தில், நம்மளுடைய தமிழ் படத்தில் கடைசியாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில், இந்தி படங்களில் 1968 வரைக்குமே நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவே வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்ட வாழ்க்கை பயணம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த படங்கள் எல்லாம் நடித்த போது பாமா விஜயம் படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோலில் நடிச்சிருந்ததுனாலவோ என்னவோ இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனே சொல்லலாம். அப்பேற்பட்ட நடிகை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை இவங்களை பற்றி நீங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போவே நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.